வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். திருவெற்றியூர் சுகம் மருத்துவமனையில் அதிதீவிர உலக தரத்தில் 20 படுக்கை வசதியுடன் தீவிர சிகிச்சை பிரிவு துவக்கப்பட்டது. டாக்டர் டிவிடி சத்யகுமார் மற்றும் சீலா சத்யகுமாரை மேலாண்மை இயக்குநர்களாக கொண்டு 30 வருடங்களுக்கு மேலாக வடசென்னை திருவெற்றியூரிலும் மற்றும் பல்லாவரம் குரோம்பேட்டையிலும் பொதுமக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை செய்து வரும் சுகம் மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதி மற்றும் மருத்துவ வசதிகளை பார்வையிட்டு ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யா, கானா, டோகோ மற்றும் பங்களாதேஷ், வியட்நாம் நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ பிரதிநிதிகள் சமீபத்தில் சுகம் மருத்துவமனையினை பார்வையிட்டு பாராட்டினார்கள். இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் சுகம் மருத்துவமனையில் உயிர்காக்கும் அதிநவீன 20 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு உலகத்தரத்திற்கு இணையாக புதுப்பிக்கப்பட்டு இன்று 9/8/2024 மாலை சுகம் மருத்துவமனையில் அமைந்துள்ள பிரேயர் ஹாலில் பாஸ்டர் ஐசக் ஜான்சன் திருமதி ஐசக் ஜான்சன் உடன் இணைந்து டாக்டர் டிபிடி சத்யகுமார், டாக்டர் சீலா சத்யகுமார் மற்றும் அவர்களின் மகன் டாக்டர் இமானுவேல் அருண்குமார், மருமகள் ஜிபியா முன்னிலையில் சிறப்பு பிரார்த்தனை நடத்திய பிறகு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அமைந்துள்ள சிறப்பு வசதிகளை மருத்துவமனையின் இன்சார்ஜ் செல்வராஜ், மேலாளர் பாலர் ரவீந்திரன், மக்கள் தொடர்பு அதிகாரிகளுடன் மருத்துவமனையின் மருத்துவர்கள், செவிலியர்கள், அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுடன் பார்வையிட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. நோயாளிகளின் உயிர்காக்க தேவையான அனைத்து விதமான சிறப்பு அம்சங்களும் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு இங்கு துவக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் மூத்த பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்த டாக்டர் டிபிடி சத்யகுமாருக்கு மலர்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக சுகம் மருத்துவமனையின் புதுப்பிக்கப்பட்ட உயர்தர முகப்பு தோற்றத்துடன் அமைய பெற்ற முகப்பு பகுதி மின் விளக்குகள் மற்றும் மின் விளக்கு கொண்ட சுகம் மருத்துவமனையின் பெயர் பலகையை ஒளிரவிட்டனர். இறுதியாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் டாக்டர் டிபிடி சத்யகுமார், டாக்டர் சீலா சத்யகுமார் மற்றும் டாக்டர் இமானுவேல் அருண்குமார் இணைந்து நன்றி தெரிவித்தார்கள்.